ரஜினி பேசுகிறேன். ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நைட்டு நைட்டு தான் மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி தான் பகலையில் பெஞ்சிச்சு. ஏன்டா ஆடுகளுக்குலாம் நாங்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போனோம். மழை நல்லா பெஞ்சிட்டு பாருங்கள், எப்படி நலையிருந்து பாருங்கள், நல்ல மழைங்க. ரெண்டு நாளாக நைட்டில் தான் பெஞ்சி, இப்போ தான் பகலைக்கு பெய்யுது. இப்போ மணி 5:30 இருக்கும். வச்சு நாங்களும் நலஞ்சிருக்கே ஓடி வந்துட்டோம். மேகத்தை பாருங்கள், எப்படி மழை மூசாந்துக்கிட்டு இருக்குது. அதே புளியிட்ட போ, புளிய வச்சு சொல்லு. நல்ல மழை இருளம் கட்டி வந்துகிட்டு இருக்குது. பாருங்க, நல்லா மழை பெய்யுது. எங்கள் வீட்டுக்காரங்க கடலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. அப்படியே கடையில் சாயாவும் உளுந்த வடையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் வந்து கடைஞ்சாயாக போட்டுடலான்னு பார்த்துட்டோம். ஆடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து மழை வரையும் எங்க வாத்துகளை பாருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மழையிடுங்க, கடையிலேயே சட்னி வச்சு உளுந்த வடை வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுக்காரவங்க சாயாவையும் குடிச்சிட்டு இந்த வடையவும் சட்னியை தொட்டு சாப்பிடுவோம். மழை வந்துகிட்டு இருக்கு. மழை வரையும் எங்க வாத்துகளுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குது. எங்க செல்ல பிள்ளைகளுக்கு அங்க பாருங்க, மழையில நலையிறத. காமாட்சி லீவுக்கு வந்திருக்காங்க. என்ன காமாட்சி? ஓட்டத்தை பாரு, அவங்க ஓட்டத்துல நைட்ல மழை பெஞ்சிச்சுல. மழை பெய்யும், மழைக்குள்ள வர்றதுக்கு கத்தி இருக்குங்க போல. அந்த கத்து கத்துச்சு. ரெண்டு நாளாக நைட்டுக்கு நைட்டு பெஞ்ச மழை இப்போ பகலைக்கு சாயங்கால நேரத்தில் பெய்யுது பாருங்க. பாருங்க, மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் பந்தல்ல இருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரவங்க கடலுக்கு போயிட்டு வந்து உள்ள இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியில இருக்கிறேன். வார்த்தையெல்லாம் நாங்கள் அடைக்க போகிறோம். மணி 6:30 ஆக போகுது. மழை கொஞ்சம் வெறிச்சு இருக்குது. இதோட அடைச்சிருக்கோம். ஏன்னா நைட்டுக்கு மழை கண்டிப்பாக வரும். வெள்ளையமாவும் வெள்ளையெண்ணையும் போட்டு அடைச்சாச்சு. இந்த கூட்டுக்களை தான் மூணு நேரத்தையும் போட்டு அடைக்கணும்.
தாரா வந்து அந்த குட்டில அடைச்சாச்சு. ஏன்னா மழை வர்றதுக்குள்ளே நம்ம நேரத்தோட அடைச்சிருவோம். ஏன்னா மழை வரத்தான் செய்யும். இந்த மழை வெறிச்ச உடனே இந்த மழை வெறிச்சதோட அடைச்சிருவோம்னு சொல்லி அடைச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ள போறாங்க. இல்ல இந்தா நிக்குது. அந்தா அந்த குடுக்கு தான் போறாங்க. அதுக்குள்ள போயிட்டு போகுது. அப்ப அந்த கூட அடைக்க மைனி அப்படியே போயிட்டு. பெரிய கோழி இதா. சின்ன கோழி இங்கே தான் நிக்கி. வெள்ளையம்மா சின்ன வெள்ளையம்மா உள்ள போங்க. சில்பா கூட அவங்கள அடைச்சாச்சு. இவங்க மூணு பேர்த்தையும் தான் அடைக்கணும். உள்ள போல வெளியில ஃபுல்லாக அடைச்சாச்சு. தாராவையும் அடைச்சாச்சு. இன்னமே வெளியில் வந்து இப்படி கம்பு ஊண்டி இருக்கோம். அந்த கம்பில் வந்து இந்த மாலை போட்டுருவோம். ஏண்டா பூனைகள் நாய்கள் வந்து ஏற்கனவே பேர்வாதி கோழி வாத்தையெல்லாம் தின்றுட்டு போயிருச்சு. அதனால இப்படி ஒரு மாலை போட்டு அடைச்சிட்டு இந்த டையாரத்துக்கு இப்படி அடைச்சிருவோம். பாத்திரம் கிடக்கு. வீட்டுக்கு லைட்டை போட்டு விட்டுட்டு பாத்திரத்தை கழுவிடுவோம். இருட்டு கசமா இருக்கு பாருங்க. லைட்டு போட்டாச்சு. வெளிச்சம் வந்து விட்டது. பாத்திரங்களெலாம் சாப்பிட்ட பாத்திரத்துக்கெல்லாம் விளக்கி எடுத்துருவோங்க. இப்போ பாத்திரங்களெல்லாம் பிறக்கிட்டு வரேன் விளக்குறதுக்கு. மழை வர போகுதுன்னு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் நேரத்தோட இப்படி பாத்திரங்களையெல்லாம் கழுவி போட்டுருவோம். ஏன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டே பாத்திரம் கழுவுறதுனால புது மழையெல்லாம் நனையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மழை வந்தால் ரொம்ப பிடிக்குங்க. மழையில் நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து மழைன்றா எனக்கு உயிர். ஆனால் இருந்தாலும் ரொம்ப மழை பெய்யக்கூடாது. எங்கள் ஊரில் நைட்டாக ஆகிட்டுன்னா இப்படி தாங்க இருக்கும் இருட்டா. ஆனால் இது நிலா வெளிச்சத்துக்கு மட்டும்தாங்க எங்கள் ஊரே பளிச்சுன்னு இருக்கும். எங்கள் ஊருன்னு இல்லை, எல்லா இடமும் பளிச்சுன்னு இருக்கும் நிலா வெளிச்சத்துக்கு. அதில் கழுவி எடுத்துக்கிடுவோங்க. அதுக்கப்புறம் பானை சட்டியில் விளக்கிக்கிடுவோம். பெரிய பாத்திரங்களை
இப்போ வசி செம்பு லோட்டா எல்லாம் கழுவியாச்சுங்க தேய்ச்சி இப்போ பெரிய பாத்திரங்களுக்கெல்லாம் விளக்கி கவுத்திடுவோம். இந்த மழை டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரத்தோடு அந்த பாத்திரங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சோறுலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரத்தோடையே கழுவிடுவோங்க பாத்திரங்களை. ஏன்டா மழைக்கில் எழுந்திரிச்சி ஓயாமல் நலையக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்காரவங்களாம். எனக்கு மழை தான் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் புது மழைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கறி இருக்கிறதுக்கு நம்ம சாம்பலை வச்சு தேய்ச்சிக்கிருவோம். பாருங்க சாம்பலை வச்சு தேய்க்க இப்படி பளிச்சுன்றது தெரியுதுண்டு. இப்படி தாங்க இந்த சாம்பலை வச்சு விளக்குனோம்னா பளிச்சுன்னு தெரியும்.